அந்த பிள்ளைகளை திரும்பவுமாக இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாங்கள் எல்லாருமே இயேசு எங்கள் எல்லாருடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்ப்பின் பண்டிகை மிகவும் மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாடி கொண்டு நாங்கள் என்ன செய்கின்றோம் பிள்ளைகள், மகிழ்ச்சியாக இந்த இடத்துல இருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சி நாட்களிலே இயேசு எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகான காரியத்தை சொல்லி கொடுக்க போகின்றார். அந்த காரியத்தை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க போகின்றோம். அந்த பகுதியை நாங்கள் பார்க்கும் முன்பதாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்ய இருக்கு? விடை கூட ஆயத்தமாக இருக்க இருக்கு. சரியா? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று யாரால் யாருக்கு கூறப்பட்டது? நிறைய பேர் பதில் சொல்றீங்க. தோமாவால் இயேசுவுக்கு. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிள்ளைகள், இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பதாக முதலாவதாக அவர் சீடர்களுக்கு தோன்றிய காரியம். இதை நாங்கள் பிள்ளைகள் யோவான் 20:19 நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நேரத்துல பிள்ளைகள், நாங்க பார்க்கிற நேரத்துல இயேசு முதலாவதாக வாரத்தின் முதல் நாள் அன்று மாலை வேளையில என்ன செய்யறாங்க? சீடர்கள் எல்லாருமே பிள்ளைகள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி கொண்டு உள்ளே அமர்ந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இயேசு என்ன செய்கின்றார்? வந்து உங்களுக்கு அமைதி உரித்தாகும் என்று கூறுகின்றார். பிந்தின இடத்துல நீங்க பாத்தீங்க என்று சொன்னா சீடர்கள் மிகவும் பயத்தோடு இருக்கின்றாங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியை அவர்களால் யூகித்து கொள்ள முடியாமல் காணப்படுகின்றது. அவர்கள் எல்லோரும் மிகவும் பயத்தோடும் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுக்கு என்ன நடைபெற போகுது என்ற அவிஸ்வாசத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இதே போலத்தான் சில வேளையில இயேசு எங்களுக்காக உயிர்த்தார் என்ற மகிழ்ச்சியின் செய்தி எங்களுக்கு இருந்தாலும் நாங்களும் நிறைய பயத்தோடு அதே போல கலக்கங்களோடு நம்பிக்கையற்றவர்களாக அதே போல விசுவாசம் இல்லாமல் பிரச்சனைகளோடு நாங்களும் இவ்வாறு கலங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த கலக்கங்களோட மத்தியில இயேசு எங்களோடு இருக்கின்றார் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? மறந்தவர்களாக காணப்படுகின்றோம். இந்த நேரத்துல பிள்ளைகள் நான் என்ன செய்கின்றேன் என்றால், உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ்ல எங்களுக்கு காட்டுறது எங்களுடைய பயம், எங்களுடைய கலக்கங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுக்கு வருகின்ற சமாதானமின்மை, இவ்வாறான பல தரப்பட்ட உலக காரியங்களோடு நாங்கள் என்ன செய்கின்றோம்? கலக்கப்பட்டு அவை எல்லாவற்றையும் இவ்வாறு தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றோம். இப்ப பிள்ளைகள் நீங்க எனக்கு சொல்லுங்க பாப்பா, இந்த கிளாஸ் எனக்கு எவ்வளவு நேரம் பிடித்திருக்கலாம்? ஒரு கொஞ்ச நேரத்தான் பிடிச்சிருக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன எனக்கு நடக்கும்? இதெல்லாம் அப்படியே வலிக்கும். அப்படியே எனக்கு பிடிச்சி கொண்டிருக்க முடியுமா? முடியாது. என்ன எனக்கு வலி ஏற்படும். அதே போலத்தான் பிள்ளைகள், நாங்களும் இவ்வாறு மன கலக்கங்களோடு வேதனைகளோடு இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ள மிகவும் வேதனைக்குள்ளாக இருக்கும். இப்படியே எனக்கு நாள் முழுவதும் வருட கணக்காக பிடித்து கொண்டிருக்க முடியுமா இந்த கிளாஸை? பிடிக்க முடியாது. அப்ப நாங்க என்ன செய்ய இருக்கு? இது எப்பயாவது எங்களுக்கு ஒரு இடத்துல நாங்கள் என்ன செய்ய இருக்கு? அப்படியே நாங்கள் கொண்டு போயிட்டு வைக்க இருக்கு. அதுதான் இயேசுவின் பாதம். இயேசுவினுடைய பாதத்தில் எங்களுடைய பிரச்சனைகள், கவலைகள், பயங்கள் எல்லாவற்றையும் வைக்கும் பொழுது பிள்ளைகள், அன்று இயேசு சீடர்களுக்கு கூறியது, அதாவது யோவான் 20 நாங்கள் பார்க்கிறோம், 25 பிள்ளைகள், உங்களுக்கு அமைதி உரித்தாகும். அதாவது அன்று சீடர்களுக்கு கூறிய அமைதியையும் சமாதானத்தையும் இயேசு எங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றார். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல நீங்க 2 தண்ணீர் பார்க்குறீங்க. ஒன்று வந்து எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கவலைகள், கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அடுத்தது பிள்ளைகள் மிகவும் சுத்தமாக, அதாவது பிள்ளைகள் சமாதானமான ஒரு வாழ்க்கை. இப்ப பிள்ளைகள் நாங்க இதுதான் நாங்க. சரி, அப்ப நாங்க எந்த நேரத்திலையும் இப்படியே பிரச்சனைகளோடு கவலைகளோடு இந்த உலகத்துல தான் நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அப்படியே நாங்க உலகத்துல வாழ்ற நேரத்துல என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதே பிரச்சனைகள் கவலைகளோட தான் நாங்களும் என்ன செய்ய இருக்கு? அப்படியே அதுக்குள்ளேயாகவே நாங்க சில நேரத்துல நாங்க அப்படியே வாழ்ந்து நாங்க எங்களுக்கு
என்ன பிள்ளைகள் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அதே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில் வருகின்றதாக காணப்படுகின்றது. அதே போல பிள்ளைகள், இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளின் சமாதானத்தை பெற்று கடவுளின் அன்பை உணர்ந்து கடவுளோடு நாங்கள் வாழும் பொழுது பிள்ளைகள், சரியா? இப்போ இது நாங்கள் பாருங்கள், இது நீங்கள் என்ன, நாங்கள் கடவுளோடு நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழும் பொழுது பிள்ளைகள், எங்களுடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே பிள்ளைகள் என்ன கிடைக்கின்றது, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அதாவது கடவுளுடைய பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கின்றது. இதை பிள்ளைகள் நாங்கள் தோமாவில் பார்க்குறோம். தோமா எப்படி இருந்தா? அவனும் சந்தேகத்தோடு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். சரியா? இப்போ இயேசு இது உண்மையாகவே இயேசு தானா என்று சந்தேகப்படுறார். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் இருக்கின்றார். அந்த இடத்துல இயேசு இவ்வாறாக சொல்கின்றார். நாங்கள் பார்ப்போம் 27 வசனத்தில் இவ்வாறு காணப்படுகின்றது. பின்பு அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவிலே இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். நாங்கள் பயங்களை தவிர்த்து நாங்கள் என்ன செய்ய இருக்கு, நம்பிக்கை கொள்ள இருக்கு. அது எப்படி நம்பிக்கை கொள்ளலாம் பிள்ளைகள்? இயேசுவோடு நாங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது தான் எங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கின்றது. எனவே பிள்ளைகள், இந்த வாரத்தில் நாங்கள் தோமாவை போல கடைசியில் அவன் நம்புனா என்ன, பிள்ளைகள் நம்பி என்ன சொல்கிறாரு, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவரை விசுவாசித்தது போல நாங்களும் உயிர்த்த இயேசுவை உண்மையாக விசுவாசித்து அவரோடு நாங்கள் நம்பிக்கையாய் இருப்போம். இயேசு இவ்வாறு கூறுகிறார் பிள்ளைகள், நீ என்னை கண்டதனால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அப்போ நாங்கள் காணாத இயேசுவை நாங்கள் நம்பி பேறு பெற்றவர்களாக வாழ இயேசு என்னையும் உங்களையும் அழைக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. விசுவாசத்திலே இன்னுமும் உறுதியாயிருந்து உண்மையிலே அதிக நம்பிக்கை கொண்டு உங்களுடைய சமாதானத்தை பெற்றவர்களாக வாழ எங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.